ஆக்சிஜனுக்கு எளிய பயிற்சி. உடலில் ஆக்சிஜன் அளவை அறிய ஆக்சிமீட்டரில் பரிசோதிக்கும் போது 94% குறைவாக காண்பித்தார். நீங்கள் எளிய பயிற்சியை செய்யலாம். இந்த பயிற்சிக்கான வழிமுறைகள் ஒவ்வொன்றையும் 30 நிமிடங்கள் முதல் 2 மணி நேரம் வரை பின்பற்றுங்கள். படத்தில் காட்டியிருக்கும் பொசிஷன்களை மனதில் கொண்டு இந்த பயிற்சிகளை செய்ய தொடங்குங்கள். முதலில் 30 நிமிடங்கள் முதல் 2 மணி நேரம் வரை படத்தில் உள்ளது போல் குப்புறப்படுத்திக் கொள்ளுங்கள். வயிற்று பகுதிக்கு மட்டும் கூடுதல் அழுத்தம் கிடைக்குமாறு படுக்கவும். அடுத்து 30 நிமிடங்கள் முதல் 2 மணி நேரம் வரை படத்தில் உள்ளது போல் படுக்கையில் வலது பக்கம் உடலை சாய்த்து கொண்டு வலது கையை தலைக்கு முட்டு கொடுத்தவாறு படுக்கவும். பின்னர் 30 நிமிடங்கள் முதல் 2 மணி நேரம் வரை படத்தில் உள்ளது போல் முதுகை சற்றே, அதாவது 30 முதல் 60 டிகிரி வரை சாய்த்து கொண்டு கால்களை நேராக நீட்டி அமரவும். அதன்பின் 30 நிமிடங்கள் முதல் 2 மணி நேரம் வரை படுக்கையில் இடது பக்கம் நோக்கி உடலை சாய்த்து கொண்டு இடது கையை தலைக்கு முட்டு கொடுத்தவாறு படத்தில் காட்டியவாறு படுக்கவும். 5வதாக 30 நிமிடங்கள் முதல் 2 மணி நேரம் வரை படத்தில் காட்டியவாறு குப்புறப்படுத்து வலது காலை சற்று மேல் நோக்கி செங்குத்தாகவும் வலது கையை மேல் நோக்கி உயர்த்தியும் படுக்கவும். இதை செய்யும் போது இடதுபுற கை மற்றும் கால் நேராக இருக்க வேண்டும். 6வதாக மீண்டும் முதல் நிலையில் இருந்து ஒவ்வொன்றாக பின்பற்றுங்கள். ஒருவேளை 92% குறைவாக ஆக்சிமீட்டரில் வந்துவிட்டால் உடனடி மருத்துவ ஆலோசனை அவசியம். அடுத்ததாக பராமரிப்பாளர் கவனத்திற்கு. வீட்டு தனிமையில் இருப்பவர்களுக்கென எப்படி நெறிமுறைகள் உள்ளதோ அதுபோலவே அவர்களை பராமரிப்பவர்களுக்கும் விதிமுறைகள் இருக்கின்றன. அவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம். 3 அடுக்கு மருத்துவ முகக்கவசத்தை பராமரிப்பு அளிப்பவர்களும் அணிய வேண்டும். பாதிக்கப்பட்ட நபருடன் ஒரே அறையில் இருக்கும் போது N95 முகக்கவசம் அணிய வேண்டும். முகக்கவசத்தின் முன்பகுதியை கைகளால் தொடவோ கையாளவோ கூடாது. வியர்வை காரணமாக முகக்கவசம் ஈரமானாலோ அல்லது அழுக்கானாலோ அதை உடனடியாக மாற்ற வேண்டும். பயன்படுத்திய பின்பு முகக்கவசத்தை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தவும். அதன் பிறகு கையை சுத்தப்படுத்தவும். முகம், மூக்கு அல்லது வாயை தொடுவதை தவிர்க்க வேண்டும். பாதிக்கப்பட்ட நபர் அவர் அமர்ந்திருக்கும் இடம், அவர் அடிக்கடி தொடும் இடம் போன்றவற்றோடு தொடர்பு ஏற்பட்டால் உடனடியாக கையை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். உணவு தயாரிப்பதற்கு முன்பும் பின்னும், சாப்பிடுவதற்கு முன்னும் பின்னும், கழிவறையை பயன்படுத்தியதற்கு பின் மற்றும் எப்போதெல்லாம் கைகள் அழுக்காக தென்படுகிறதோ அப்போதெல்லாம் கைகளை சுத்தப்படுத்தும். சோப் மற்றும் தண்ணீரை பயன்படுத்திய பின்னர் கைகளை துடைப்பதற்கு டிஷ்யூ பேப்பரை பயன்படுத்துதல் சிறந்தது. நோயாளியுடன் இருக்கும்போது நோயாளியின் எச்சில், வியர்வை, மூச்சுக்காற்று போன்றவை உங்களை வந்தடையாதவாறு பார்த்து கொள்ளவும். நோயாளியை கையாளும் போது தூக்கி எறியக்கூடிய கையுறைகளை பயன்படுத்தவும். கையுறைகளை அப்புறப்படுத்துவதற்கு முன்னரும் பின்னரும் கைகளை சுத்தப்படுத்தவும். தொற்று பரவக்கூடிய வாய்ப்புள்ள பொருட்களை நோயாளி இருக்கும் சுற்றுப்புறத்தில் பயன்படுத்துவதை தவிர்க்கவும். உதாரணத்திற்கு உணவு பாத்திரங்கள், உணவு வகைகள், பானங்கள், உபயோகப்படுத்திய துண்டுகள் அல்லது மெத்தை விரிப்பு ஆகியவற்றை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். நோயாளியை கவனித்துக் கொள்பவர் மது புகை பயன்படுத்தாமல் இருக்கவும். நோயாளி பயன்படுத்திய பாத்திரங்கள், தட்டுகள் ஆகியவற்றை கையுறை அணிந்து கொண்டு சோப் டிடர்ஜென்ட் உபயோகப்படுத்தி சுத்தம் செய்ய வேண்டும். பாத்திரங்கள், தட்டுகள் ஆகியவற்றை மறுபடியும் பயன்படுத்தலாம். கையுறையை அப்புறப்படுத்திய பின்னரும், பயன்படுத்திய பொருட்களை கையாண்ட பின்னரும் கைகளை சுத்தப்படுத்துங்கள். வெளிப்பரப்புகளை சுத்தப்படுத்தும் போதும், நோயாளி பயன்படுத்திய துணிகள் அல்லது மெத்தை விரிப்பை துவைக்கும் போதும் 3 அடுக்கு மருத்துவ முகக்கவசத்தையும் தூக்கி எறியக்கூடிய கையுறைகளையும் பயன்படுத்த வேண்டும். கர்ப்பிணிகள், இதய பிரச்சனை உள்ளவர்கள், முதுகு தண்டு வட பிரச்சனை இருக்கிறவர்கள், எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பவர்கள், நரம்பு இரத்த உறைவு சிக்கல் இருப்பவர்கள் இவற்றை செய்ய வேண்டாம்.